வெல்கம் டு ஐஎன்ஆர்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு தட்டடன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஓட்டடன்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பச்சரிசி, பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலே அது இருக்கிற தண்ணியை உறிஞ்சிடும். அதை அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி ஈரப்பதமாக இருக்கும் அரிசி. அதிரசத்துக்கு அரைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி. அதை மாதிரி அரைச்சிட்டு வந்த அரிசியை நீங்கள் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா கடாயோட ஈரம அரிசி மாவை அப்படியே கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ முதல்ல தள்ளும்போது பாருங்கள், மாவு வெயிட்டாக மொத்தமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் வரும். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வறுத்தீங்க அப்படின்னா மாவு புசு 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 புசுன்னு ரவை மாதிரி போய் வரும். அதுதான் உங்களுக்கு பக்குவம். அந்த அளவு போய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வறுக்கிறத நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், வறுத்த மாவு இது மாதிரி புழு புழுன்னு விழ ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்களா. முதல்ல புசு புசுன்னு இருந்தது, இப்போ ரவை மாதிரி விழுது. இந்த அளவு வறுத்து ஆற வச்சு நீங்கள் வெளியவே 10 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இருக்கும். இடியாப்பம் புட்டு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு எடுத்து போட்டுக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாமே 1/2 கிலோ அரிசிக்குள்ள மாவுக்குள்ள அளவு தான் சொல்கிறேன். நீங்கள் இதே அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நான் இப்படியே போடுறேன், நீங்கள் அரை ஸ்பூன் அளவில் போட்டு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் பூண்டும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் 1/2 கிலோவுக்கு 10 லிருந்து 15 மிளகாய் போட்டுக்கலாம், உங்களுடைய காரத்துக்கு தக்கன. பூண்டு பல்லு ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு உரிக்கணும்னு அவசியம் இல்லை, தோலோடவே போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மாவில் போட்டு நல்லா மாவில் எல்லா பக்கமும் கலக்கிற அளவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இதை மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வெண்ணி வச்சுருக்கேன். வெண்ணி பாருங்கள், கீழேருந்து 1 பபிள்ஸாக மேலே வர்ற அளவுக்கு கொதிக்குது. இந்த அளவுக்கு தண்ணி சுடணும். இதை விட அதிகமாக சுட்டுட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக சுடக்கூடாது. இந்த தண்ணியை தூக்கி அப்படியே இதில் ஊற்றுங்க. அப்படியே ஊற்றி ஊற்றி கரண்டியெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. சாஃப்டாகவே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா பச்சரிசி மாவு நீங்கள் வச்சோன்னா கொஞ்சம் நேரத்தில் அது தண்ணி உரியதான் செய்யும். பாருங்கள், இப்படியே கரண்டிலே கலந்து விட்டிங்கன்னா எல்லா மாவும் ஒன்று போல் நல்லா கலந்து வந்துடும். இந்தளவு நல்லா கலந்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் டால்டா வேணாலும் போட்டுக்கலாம். எது வேணுமோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு சுடலாம். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு மாவு. இங்கே பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஒரு தட்டடைக்கு தேவையான அளவு மாவு உருண்டை உருட்டி உருட்டி இதை மாதிரி வச்சுக்கோங்க மொத்தமாக. ஒரு பாலித்தீன் கவரில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த உருண்டையில் 1 உருண்டை எடுத்து வச்சு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து வச்சு பாருங்க. நீங்கள் கஷ்டப்பட்டே தட்ட வேண்டாம். இது பாருங்க, ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா ரவுண்டாக தட்டடாக ரெடி ஆயிரும். அதே மாதிரி பக்கத்துலேயே அடுத்த உருண்டை எடுத்து வச்சு தட்டிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வரிசையாக ஒரு பாலித்தீன் கவரில் 8 பீஸ் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து தட்டிடலாம். உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. நீங்கள் இது பக்கத்தில் ஒரு குழந்தைங்க இருந்ததுன்னா சின்ன பிள்ளைங்களே தட்டி தட்டி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக எண்ணெயில் போட்டுடலாம். இந்த பாருங்கள், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இந்த பாருங்கள், எவ்வளோ நைஸாக வந்திருக்கு. இது நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கு, அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள்,
இதே மாதிரி ஒவ்வொண்ணா எடுத்து ஒரு சட்டிக்கு 8 பீஸ் வரைக்கும் போடலாம் நீங்க இந்த சட்டி வேகறதுக்குள்ள அடுத்து லேசா வச்சு வச்சு ஒரு எட்டு இது அமுக்கி வச்சிரலாம் நீங்க நல்லா நின்னு நிதானமா தான் இது வேகும் ஒரு பக்கம் வந்தவனா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் இந்த சிலுசிலுப்பு ஃபுல்லா நின்னவனா நாம எடுத்துற வேண்டியதுதான் பாருங்க இப்போ என்னுடைய சிலுசிலுப்பு எல்லாமே நல்லா போயிடு வெறும் பச்சை தண்ணியில கடக்குற மாதிரி இருக்கு இங்க பாருங்க சூடா இருக்கும்போது எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்கு இது எண்ணெயில இருந்து நீங்க எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனா நல்ல கரகரப்பா இருக்கும் இங்க பாருங்க இந்த சட்டி வேகறதுக்குள்ள நீங்க அடுத்து இதே மாதிரி அமுக்கி வெச்சுக்கலாம் அப்படியே ஒவ்வொண்ணா எடுத்து போட்டுறலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க